நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறங்களில் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ஜல்சக்தி அமைச்சகம் 40,700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் அதிகமான கிராமங்களில் நடப்பாண்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆண்டுதோறும் இந்த திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் ஜல்சக்தி அமைச்சகம் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது. இதில் மத்திய அரசின் பங்காக 14,000 கோடி ரூபாயும் மாநில அரசுகளின் சார்பில் 8,300 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 15வது நிதிக்குழுவின் மூலம் 12,730 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் உள்ள 50 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளில் கழிவறை வசதிகளும் 1 லட்சம் சமுதாய கழிவறைகளும் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை பிரிவுகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன.